மழை குறைந்து வெள்ளம் தேங்கிய இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பெரியமேடு பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னதாக ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் தற்போது நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பவர்களுக்கு தேவையான உணவுகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கி வருகிறார். நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பெரியமேடு பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் நிவாரண முகாம்களில் தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகிறார். மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மீட்பு பணிகளின் நிலவரம் குறித்தும் மக்களுக்கு அனைத்து பொருட்களும் சரியாக வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் முதலமைச்சர் முன்னதாக ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் நிவாரண முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களிடம் முதலமைச்சர் உரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதிகலகன். வணக்கம் மதிகலகன், விவரங்களை வழங்கலாம். புயல் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார். முன்னதாக பெரியமேடு பகுதியில் ஆய்வு செய்த முதலமைச்சர் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களிடம் அவர்களிடம் கேட்டறிந்ததோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் வழங்கினார். மேலும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருக்கிறதா என்பதை கேட்டறிந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களது கைகளாலேயே அவர்களுக்கு நிவாரண பொருட்களையும் வழங்கி அங்கு இருக்கக்கூடிய நிலை தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டிருந்தார். மேலும் உடனிருந்த அமைச்சர்களும் முதலமைச்சரிடம் அங்கு இருக்கக்கூடிய நிலையை தெரிவித்தனர். மேலும் முதலமைச்சர் அவர்களுக்கு உணவும் பரிமாறி இருக்கிறார். அமைச்சர் சேகர் பாபு, கே எம் நேரு மற்றும் அதிகாரிகள் முதலமைச்சருடன் உடன் இருக்கிறார்கள். அதனை முடித்துக் கொண்டு மற்ற இடங்களிலும் முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதனை தொடர்ந்து இறுதியாக சென்னையில் இருக்கக்கூடிய தற்பொழுதைய சூழல் குறித்து ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்திற்கு செல்லும் முதலமைச்சர் அங்கு அதிகாரிகளிடம் தற்பொழுதைய சூழல் குறித்து கேட்டறிய இருக்கிறார். மேலும் ஆய்வுக் கூட்டமும் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் பெரியமேடு முகாமிற்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவு அளித்ததோடு அங்கு இருக்கக்கூடிய சூழல் தொடர்பாக அதிகாரிகளிடமும் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களிடமும் கேட்டறிந்த பின்னர் இதர பகுதிகளுக்கு ஆய்வு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதோடு இறுதியாக ரிப்பன் மாளிகைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்திலும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.